ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் ப்ளூடிக் நாட் ஷோயிங் ப்ராப்ளத்தை எப்படி சரி செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ள யாருக்காவது ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறீங்க, பட் அதை அவங்க பார்த்துட்டாங்க, ரீட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் உங்கள் வாட்ஸ்அப்பில் இது மாதிரி வெறும் டபுள் டிக் மட்டும்தான் ஷோ ஆகுது, டபுள் ப்ளூடிக் ஷோ ஆகலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி செய்ய முடியும்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ள யாருக்காவது ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறீங்க, பட் அவங்களுடைய அந்த மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், இல்லை ஃப்ளைட் மோட், இல்லை இன்டர்நெட் ஆஃபில் இருந்தால் ஒரே ஒரு சிங்கிள் டிக் மட்டும்தான் ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது நண்பர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் அவங்களுடைய அந்த மொபைல் ஃபோன் ஆனில் இருந்து இன்டர்நெட்டும் ஆனில் இருந்தால் சிங்கிள் டிக் இது மாதிரி டபுள் டிக்காக கன்வெர்ட் ஆகும். பட் அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டாங்கன்னா இந்த டபுள் டிக் டபுள் ப்ளூ டிக்காக கன்வெர்ட் ஆகும். பட் மெசேஜை பார்த்த பிறகும் இது மாதிரி டபுள் டிக் மட்டும்தான் ஷோ ஆகுது, டபுள் ப்ளூ டிக் ஷோ ஆகலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வாட்ஸ்அப் ப்ரைவசி செட்டிங்ஸை ஒரு தடவை செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஹோம் பேஜில் டாப் ரைட் ஆப் கார்னரில் ஒரு 3 dots ஷோ அதை பாருங்கள், ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் செகண்ட் ஆப்ஷன் ப்ரைவசி, இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரைவசி பேஜில் ரீட் ரிசிப்ட் ஆப்ஷன் டிசனபிளாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் டிசனபிளாக இருந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ள யாருக்காவது ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மெசேஜை அவங்க பார்த்துட்டாங்க, ரீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டபுள் டிக் மட்டும்தான் ஷோ ஆகும், டபுள் ப்ளூ டிக் ஷோ ஆகாது. ஸோ இந்த ரீட் ரிசிப்ட் ஆப்ஷனை எனபிள் செய்து ஒரு தடவை செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ டிக் ஷோ ஆகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.